சேனலில் தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான மாணவர்களுக்கு பாடங்கள் நடைபெறும் அத்துடன் தரம் ஐந்து மாணவர்களுக்கான பாஸ் பேப்பர்ஸ் மொடல் பேப்பர்ஸ் என்பன தொடர்பான விளக்கங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் மேலும் இச்சேனலில் நடைபெறும் பாடங்கள் பிரயோசனமாக இருப்பின் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தவும் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தரம் ஒன்று மாணவர்களுக்கான எழுத்து பயிற்சி அதாவது இல்லை சில கேள்விகள் தரப்பட்டிருக்குது அந்த கேள்விகளுக்கு விடை வந்து ஓர் எழுத் ஒரு எழுத்துல தான் நிற்கும் பாருங்க ஓர் எழுத்து விடை கூறுவோம் இன்றைக்கி கேட்ட கேட்கப்பட்டிருக்கிற எல்லா கேள்விக்கும் ஒரு எழுத்தில் தான் செய்யணும் விடை சொல்லணும் பாருங்க முதலாவது எத்தனை கேள்விக்குதுன்னு சொல்லி பத்து கேள்விக்குது முதலாவது கேள்வி பாருங்க சுடும் எழுத்து ரெண்டாவது கேட்கும் எழுத்து மூன்றாவது துரத்தும் எழுத்து நான்காவது மாத எழுத்து ஐந்து அலைக்கும் எழுத்து ஆறு பூசும் எழுத்து ஏழு சிரிக்கும் எழுத்து எட்டு பூக்கும் எழுத்து ஒன்பது விரட்டும் எழுத்து பத் பத்தாவது சுட்டும் எழுத்து இந்த பத்து கேள்விக்கும் நீங்கள் எப்படி விடை எழுதணும் ஒரு எழுத்தில் தான் விடை எழுதணும் நீங்கள் இதை அவங்களோட பிள்ளைக்கு செய்கிற நேரம் முதலாவது கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க யோசித்து சொல்கிறாங்க நான் சொல்லி அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் இதுக்குரிய விடைகளை சொல்லி கொடுக்கணும் பாருங்க சுடும் எழுத்து சுடும் எழுத்துன்னு சொன்னால் சுடக்கூடிய எழுத்து என்ன வைக்கும் சுடும் எழுத்து தீ கேட்கும் எழுத்து தா துரத்தும் எழுத்து போ மாத எழுத்து தை அழைக்கும் எழுத்து வா பூசும் எழுத்து மெய் சிரிக்கும் எழுத்து ஈ பூக்கும் எழுத்து பூ விரட்டும் எழுத்து போ சுட்டும் எழுத்து நீ அப்போ இப்படித்தான் ஓ இந்த பத்து கேள்விக்கு முறையை விட ஓர் எழுத்துல தான் வரும் இன்னொருத்தரையும் நான் சொல்கிறேன் சுடும் எழுத்து தீ கேட்கும் எழுத்து தா துரத்தும் எழுத்து போ மாத எழுத்து தை அழைக்கும் எழுத்து வா பூசும் எழுத்து மெய் சிரிக்கும் எழுத்து ஈ பூக்கும் எழுத்து பூ விரட்டும் எழுத்து போ சுட்டும் எழுத்து நீ இப்போ இந்த பத்து கேள்விக்கு முடியாத வீடியோ சொல்லி தந்துவிட்டேன் நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்துட்டு தின்னொ அடுத்த தடவை என்ன செய்யணும் பிள்ளைக்கிட்ட ரெண்டு மூணு தடவை இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க கேட்டுவிட்டு அவங்களுக்கு இந்த கேள்வியால் ரெண்டு மூணு தடவை கேள்வியில் கேட்டு அந்த விடையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு தடவை கடைசி இன்னொரு தடவை என்ன செய்யணும் கேள்வியளை கேட்டு அவங்களா விடை செய்கிறாங்களான்னு பாருங்கள் அவங்களாம் விடை செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கேள்விகளை எழுதி கொடுத்தோ அந்த கேள்விகளுக்குரிய விடையை வந்து அவங்களுக்காக யோசித்து எழுதுறதுக்கு வழிப்படுத்துங்க இப்போ இன்றைக்கி கேள்வி பத்து கேள்வி தந்துக்கிறேன் அதுக்குரிய விடை பத்தையும் தந்திக்கிறேன் இப்படி இந்த இதே மெத்தடில் என்ன செய்யுங்க கொப்பையொன்று எழுதி கொடுத்துட்டு இதுக்குரிய விடைகளை தேடி கண்டு பிடிங்கன்னு சொல்லுங்கள் இல்லை பத்துக்கும் பத்து எடுத்தேன்னு சொன்னால் பிள்ளைய வந்து நல்ல முறையில் பாராட்டுங்க இங்கேனே பாருங்க ஒளி வேறுபாட்டு எழுத்துக்கள் வந்து ஐந்து கேள்வி தந்தைக்குது இந்த ஐந்து கேள்விலே நான்கு நான்கு எழுத்து எழுத்துக்கள் தரப்பட்டிக்குதான் இந்த நான்கு எழுத்துக்களில் ஒரு எழுத்து மட்டும் வேறு ஒரு வேறு ஒலி உடையதாக காணப்படுமா அதாவது முதலாக பாருங்கள் ஒலின்னு சொன்னால் வேறு சத்தம் நாங்கள் உச்சரிக்கிற நே உச்சரிக்கிற நேரம் அந்த வேறு வித்தியாசமான ஒரு ஓசையில் கேட்கக்கூடிய எழுத்துக்கள் இக்குதான் இப்போ முதலாவது நான்கு எழுத்துக்கள் தரப்பட்டிருக்குது அப்போ நான்கு எழுத்தில் ஒரு எழுத்து மட்டும் வேற ஒரு ஒலியுடையதாக காணப்படுவோம் பாருங்க ரெண்டு சொல்லி நான்கு எழுத்து இக்குது இதில் எந்த எழுத்து வந்து எந்த எழுத்து ஒலி வேறு ஒலியுடையதாக இக்கோ நான்காவது எழுத்து பாருங்க முதலா முதலாவது இருக்கிற மூன்று எழுத்துக்களும் ஒரே வகை ஒரே வகையான எழுத்து நான்காவது எழுத்து மட்டும் வித்தியாசமான ஓசையுடைய எழுத்தாக இக்கும் அப்போ இந்த கேள்விக்கு பொருத்தமான விடது நான்காவது எழுத்து ரெண்டாவது பாருங்க வ வ வா பா பாருங்க இந்த எழுத்து வந்து வ ஓசையை தான் நிற்கும் ஆனால் ஒளி வந்து என்ன செய்து செய்த்தியாசப்படுது வா அப்படின்ற அப்படின்னு சொன்னா எத்தனாவது எழுத்து இன்றைக்கு பொருத்தமான விட மூன்றாவது எழுத்து தான் பொருத்தமான எழுத்து ஏ அந்த எழுத்து மட்டும்தான் வ மற்ற மூன்று எழுத்துக்களும் எப்படி வான்ற உச்சரிப்பில் உச்சரிக்கணும் அடுத்து பாருங்க நான்காவது தீ தா அப்படின்னு சொல்லி இக்குது பெங்கிணிக்கு எத்தனாவது எழுத்து நான்காவது தான் பொருத்தமான விடையே மூ மற்ற மூன்று எழுத்துக்கும் தீ என்ற ஓசையில் இக்குது கடைசி எழுத்து மட்டும் என்னது த என்ற ஓசையில் இக்குது அடுத்த லா ல ல ல ல ல ல அப்பங்கனிக்கு எத்தனாவது விட முதலாவது விடத்தான் வரும் இப்படி அந் முதலாவது எழுத்து மட்டும் லா மற்ற மூன்றும் லன்ற ஓசையில் காணப்படுது பாருங்க அடுத்ததை பாருங்க ஐந்தாவது மா மி மா அப்படின்ட்டு நான்கு எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வித்தியாசமான ஓசையுடைய வைக்குது இரண்டாவது எழுத்து தான் வித்தியாசமான உடையதாக இருக்குது அப்போ இங்கே பொருத்தமான விடையது இரண்டாவது எழுத்து இப்போ நீங்கள் இந்த கேள்வி எப்படி புல்லோளுக்கு செய்ய கொடுக்கணும்னு சொன்னால் இந்த எழுத்தை கொடுத்தோம் இந்த புல்லோளுக்கு இந்த எழுத்துக்கள் தெரியும் தானே அப்போ என்ன செய்யணும் அந்த எழுத்துக்களை நீங்கள் வாசிக்க வைங்க வாசிக்க வச்சுட்டு இதில் எந்த எழுத்து வித்தியா வித்தியாசமான ஒலி உடையதா இருக்குதுன்னு கேளுங்க அப்போ என்ன செய்வாங்க புல்லை வந்து சொல்லும் அந்த எழுத்து என்ன எழுத்துன்னு சொல்லி அப்படி இனங்கண்ட எழுத்துக்கு என்ன செய்யுங்க வட்டம் போட சொல்லுங்கள் இன்றைக்கு சரியான விடைகளை வட்டம் போட்டு காட்டிக்கிறேன் நீங்கள் புல்ல செஞ்ச பிறகு இந்த சரியான விடையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோ ஏழுமங்களுக்கு அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு கேள்வி இருக்குது பின்வரும் எழுத்துக்களை கொண்டு சொற்கள் உருவாக்குவோம் இன்னைக்கு பன்னிரெண்டு எழுத்துக்கள் தரப்பட்டிருக்குது பாருங்கள் ம மா மி மி மு மெய் மொ மோ மொ எப்படி மகர வரிசை சொற்கள் ம மா மீ மீ மு மே மை மொ மொ மவுண்டு பன்னிரெண்டு எழுத்துக்கள் தரப்பட்டிது இந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு சொற்கள் உருவாக்கட்டும் பாருங்கள் மேலே என்ன எழுதலாம் மண் மனிதன் மரம் அப்படின்னு சொல்லி நிறைய சொற்கள் எழுதலும் அதே மாதிரி மாலை மாணவன் மாணவி மாலை அப்படி மாடுன்னு சொல்லி நிறைய சொற்கள் எழுதலும் அடுத்து பாருங்கள் மீ என்னது மின்னல் மிதிவண்டி அப்படின்னு சொல்லி வரும் சொற்கள் அடுத்தது மீன மீன் மீன்பிடி மீசை அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்த மூளை முட்டை முறுக்கு முதுகு அந்த அப்படி நிறைய சொற்கள் வரும் மூ மூட்டை மூடி முற அப்படின்னு சொற்கள் வரும் அடுத்தது மேலே மெட்டு மென்மை மெலிவு அப்படின்னு சொற்கள் எழுதலும் அடுத்த பாருங்க மேலே மேலம் மேலம் மேனன்ற சொற்கள் வரும் அடுத்த மெய்யில் மெய்னா மெய் அப்படின்ட்டு எழுதலாம் மற்ற மொல மொட்டு 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 மொழின்ற சொற்கள் வரும் அடுத்த இதில் மோ அப்படி மோதிரம் மோகம் அப்படின்ற சொற்கள் இதில் மௌல மௌனம் மௌத்து அப்படின்னு சொற்கள் எங்களுக்கு எழுத எழும் அப்போ நீங்கள் இந்த சொற்களை கா இந்த எழுத்துக்களை காட்டி இதுக்கு என்னென்ன சொற்கள் எழுதணும்னு புல்லட்டு கேளுங்க அவங்க வந்து நிறைய சொற்கள் சொல்லுவாங்க அப்படி சொன்ன பிறகு அடுத்து தான் நீங்கள் இந்த செயற்பாடு உங்களுக்கு கொடுக்க எழும் என்னது இணைய தரப்பாட்டிக்கிற எழுத்துக்களுக்குரிய இன்றைக்கு இந்த இணைய தரப்பட்டிக்கிற எழுத்துக்களுக்கு சொற்கள் தர கீழே தரப்பாட்டிக்குது அந்த எழுத்துக்கு பொருத்தமான சொல்லை தேடி எழுத சொல்லணும் இப்போ மான்னு சொன்னால் இன்றைக்கி மரமுன்ற சொல் தரப்பட்டிருக்குது அப்ப மக்கு நேரம் மரம்ன்ற சொல்ல தெரியல சொல்லுங்க ம மரம் மா மாணவன் மி மின்னல் மீ மீ மு முட்டை மு மூடி மெ மெழுகு மே மேலம் மெய் மெய்னா மொ மொ மொட்டு மோ மோதிரம் மௌ மௌனம் அப்படின்னு சொல்லி நீ சொற்களிக்குது இப்போ என்ன செய்யணும் இந்த எழுத்துக்களுக்கு பொருத்தமான சொற்களை தேடி அந்த எழுத்துக்கு நேராக எழுதுறதுக்கு வழிப்படுத்தணும் இப்படி உங்களுக்கு இந்த எழுத்து இந்த இந்த மாதிரி செயற்பாடு ஏனைய எழுத்துக்களைக்கும் கொடுக்கலோ அப்படி கொடுத்து நே சொற்கள் எழுத வைக்கிறது மிச்சம் சிறந்த செயற்பாடாக காணப்படும்